ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு அக்ஷயா விலாக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்று அத்தியாயம் 43 அடுத்த பகுதி பார்ப்போம். ஸ்ரீ மகாலட்சுமியின் பேரருளாலேயே அளவற்ற வகையான ஜீவ ராசிகளும் பொருள்களும் சக்திகளும் சந்தித்து ஒத்து இயங்குகின்றன. அவை அனைத்தும் ஒருங்கிணைத்த நிலையில்தான் ஆனந்தம் தோன்றுகிறது. மகாலட்சுமியானவள் பல்வேறு ஜீவ ராசிகளையும் பொருட்களையும் சக்திகளையும் அவளுடைய லயமாகவும் ரூபமாகவும் உருவாக்குகிறாள். அளவற்ற அன்பிற்கும் பேரானந்தத்திற்கும் அதிபதி ஆவாள். ஆனாலும் லட்சுமியானவள் பொருட்களை சேர்த்து வைக்கும் தன்மையை குறிக்கிறாள். மகாலட்சுமியோ அந்த பொருட்களையும் பௌதீக சக்திகளையும் பூமியில் வாழும் அனைத்து ஜீவராசிகளையும் தெய்வீக வாழ்க்கைக்கும் பேரானந்தத்திற்கும் உரியவர்களாக மாற்றம் செய்யும் சக்தி படைத்தவள் ஆவாள். ஆனால் அனகாலட்சுமியின் சக்தி பகுத்தறியும் பலம், அழகு இவற்றுடன் ஆற்றலில் முழுத்திறனும் இருந்தால்தான் அனகாலட்சுமியின் பலம் முழுமையாக விளங்கும். வேதங்களில் சரஸ்வதி அம்மன் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அவை உபநிஷத்துகளில் உத்கீதா என்று குறிப்பிடுகிறார்கள். அவளை தசமகா வித்தையில் மாதங்கி என்று குறிப்பிடுகிறார்கள். அவள் பேச்சில் வைகர் என்னும் வாக் சக்தியுடன் தொடர்புடையவள். ஆனால் மகா சரஸ்வதியோ வேறானவள். அவள் ஆன்மீக தெய்வீக வல்லமையும் ஆத்மாவின் சைத்தன்யம் சம்பந்தப்பட்ட செயல்களுக்கும் அதிபதியானவள். அந்த மகாமாதாவின் கருணையால் செயல்களை சிறப்பாக திறமையாக செய்யும் வல்லமையும் தெய்வீக ஞானத்தின் பயன்களையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆத்மாவின் சைத்தன்யத்தை உயிருடன் வாழ்க்கையுடன் எப்படி தொடர்பு ஏற்படுத்தி கொள்வது அனுசரிப்பது என்பது தெரிய வரும். பல்வேறு சக்திகளுடன் நட்புறவு கொள்ளுவதால் எவ்வாறு சந்தோஷத்தை அடையலாம் ஆனந்தம் பெறலாம் என்பது விளங்கும். உருமாற்றத்திற்கும் ஞானத்திற்கும் தூரத்திலிருக்கும் அனைத்து பொருட்களையும் மிகுந்த கரிசனத்தோடு பாதுகாப்பது சிறு விஷயங்களை கூட மகா சரஸ்வதியின் தன்மைக்குள்ளே அடங்குவதாகும். குழந்தைகளே, ஆனந்தம் என்பது உயர் கடவுள் பரமேஸ்வரனுடன் தொடர்புடைய விஷயமாகும். ஆனால் ஒரு யோகியோ பேரானந்தத்தை அனுபவிக்கிறான். ஆசையே அற்றவனுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. சந்தோஷமான வாழ்க்கை என்பது அனைவருக்குமே கை கெட்டும் தூரத்தில்தான் உள்ளது. ஆனால் துக்கம் என்பது தவிர்க்க இயலாத வகையில் அதனுடனேயே சேர்ந்து விளங்குகிறது. அனகா தத்தா, அனகா தேவி ரூபம், பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய அனகா விரதம். லக்ஷ்மி தேவியானவள் ஸ்ரீ அனகா தேவியின் ரூபமாவாள். அவள் ராஜராஜேஸ்வரி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி ஆகியோரின் பல்வேறு அம்சங்களை கொண்டிருக்கிறாள். ஸ்ரீ அனகா என்பது விஷ்ணுவின் ரூபமாகும். அவர் பரமேஸ்வரனின் குணங்களையும் மும்மூர்த்திகளின் குணங்களையும் ஒருங்கே பெற்றவர் ஆவார். ஆகையால் அனகாவுடன் கூடிய அனகா தேவியை பூஜிப்பது அனைத்து வகையான சுக போகங்களையும் அளிப்பதாகும். அனகாஷ்டமி விரதம் என்பதை அனைத்து தத்த பக்தர்களும் அனுசரித்தே ஆக வேண்டும். அனகாஷ்டமி விரதம் அனுஷ்டிப்பதால் அனைத்து விதமான சுகங்களையும் பெறுவர். ஸ்ரீ ஸ்ரீ பாதரின் சிறப்பும் தத்த பக்தியின் சிறப்பும். அன்பு செல்வங்களே, அனகா தேவியுடன் கூடிய இந்த பூமியில் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபராக அவதரித்துள்ளார். அவர் அனைத்து ஜீவராசிகளின் ஆத்ம சைன்யத்திற்கும் மனம் பௌதிக உடலுக்கு மிக மிக நெருக்கத்தில் விளங்குபவர் ஆவார். அவர் ஒரு ஸ்மர்த்ருகாமி, நினைத்த மாத்திரத்தில் அருள் புரிபவர். அவர் எல்லா இடத்திலேயும் நிறைந்து எங்கும் இருப்பவர். எங்கிருந்தாலும் அவருடைய பக்தர்களையும் அவரை சார்ந்தவர்கள் துன்பத்தையும் துயரங்களையும் நீக்கி இவ்வுலக சுகங்கள் அனைத்தையும் பிற உலக சுகங்களையும் சேர்த்து அளிப்பவர். தசமகா வித்யா பூஜை செய்து பெரும் பலன்கள் அனைத்தையுமே ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபராக அவதரித்திருக்கும் ஸ்ரீ தத்தாத்திரேயரை பூஜிப்பதால் கிடைத்துவிடும்.
பல்வேறு தெய்வங்களை வழிபடுவதாலும் நல்ல பலன்களை பெறுவது உறுதி. ஆனால் ஸ்ரீ தத்தாத்ரேயரை பூஜிப்பதால் அந்த அனைத்து தெய்வங்களும் கொடுக்கும் பலன்கள் வெகு சீக்கிரமாக கிடைக்கப் பெறுவதை உணரலாம். ஸ்ரீ தத்தாத்ரேயர் அனைத்து தெய்வங்களின் ஐக்கிய ரூபமாக இருப்பினும் அனைத்து யுகங்களிலும் அவதரித்தவராக இருந்தாலும் முடிவே இல்லாத பேராற்றலுடன் திகழ்வதாலுமே இது மிக மிக எளிதாக சாத்தியமாகிறது. ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சரிதாமிருத மகிமை. குழந்தாய் சங்கர்பட், இந்த மகா புனிதமான நீ எழுதும் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரிதாமிருதம் மகா யோகிகளாலும் மகா புருஷர்களாலும் கூட பாராயணம் செய்யப்படும். சந்தியா மொழி இலக்கணத்தை அனுசரித்து அதன் உதவியால் இதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர் இதன் மூலம் அளிக்கும் பெரும் யோகானுபவமும் அற்புதங்களும் மிக மிக ஆச்சரியம் அளிக்க கூடியதாகவும் விவரிக்க இயலாததாகவும் அமையும். உலகியல் வாழ்க்கையில் உள்ள சாதாரண மனிதன் இதை பக்தி சிரத்தையுடன் பாராயணம் செய்வதால் அவன் அனைத்து சுகங்களையும் நற்பலனையும் மிகச் சிறந்த முன்னேற்றத்தையும் இந்த உலகிலும் புற உலகிலும் பெறுவான். இந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் சத்தியமே. ஒவ்வொரு எழுத்துமே யோகசக்தி நிறைந்தது. ஒவ்வொரு அட்ரஸமும் பீஜாட்சரம் போன்ற சக்தியை உள்ளடக்கியதாகும். இந்த புனித நூலை எந்த மொழியில் படித்தாலும் படிப்பவர் பக்தி சிரத்தையுடன் படித்தால் ஒரே விதமான பயனையே அளிக்கும். இது இந்த மகா கடவுளின் அட்ரஸ வடிவமாகும் என்றும் ஸ்ரீ பாஸ்கர பண்டிட் கூறினார். ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப. நன்றி, வணக்கம்.